1963 ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அளவில் ஒப்பந்தங்கள் வாங்கப்பட்டிருந்தது. அதில் அந்த ஒப்பம் வரைபடத்திலே மட 9 தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மட 9 படத்திலே இந்த ஒப்பங்கள் பாடசாலை என்று காணி என்று அடையாளப்படுத்துறது காணிக்குள்ளும் நான் அந்த கலர் வடிவத்திலே காட்டியிருக்கின்றேன். இந்த பாருங்கள், மஞ்சள் நிறத்திலே இருக்கின்ற காணி தற்போது பாடசாலையின் பாடசாலை கட்டிடம்தான் இருக்கிறது. மஞ்சள் நிறத்திலே இருக்கின்ற காணி பாடசாலையின் ஒரு கட்டுப்பாட்டில் உள்ள காணி. அதே நேரத்தில் அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற காணி மடனை படத்திலே 15 இலக்கத்திலே ஒப்பம் வழங்கப்பட்டிருக்கின்ற காணி, அது குறியாக இருக்கின்றார் ஒருவர். அதே நேரத்தில் இந்த இருக்கின்ற காணி முஸ்தபா வெள்ளியர் முஸ்தபா என்பவர் ரெபப்ளிக் காணி, அதற்குத்தான போற அந்த காணி எடுக்கிறதுக்கான பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ரோட்டு வரை 3-4 பேருடைய ஒப்ப காணிகள் அந்த ஆடிஎஸ் பகிரியா நகர் ஆடிஎஸ் வீதி வரை வருகிறது. எனவே இவர்களுக்கான பெர்மிட் காணி இவர்கள் இருந்த இடம், இவர்களுடைய ஆவணங்கள் வலுவான ஆவணங்கள் இவரிடம் உள்ளது. எனவே இந்த அடிப்படையிலே தான் இந்த காணிக்கான ஒப்பங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் 85 ஆம் ஆண்டு கலவரத்தில் அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து பின்னர் 1987 இந்திய இராணுவம் அவர்களுடைய இடத்திலேயே முகாம் அமைத்திருந்தார்கள். இராணுவ முகாம் அவர்களிடத்திலே அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த இடத்துக்கு அவர்களுக்கு போக முடியவில்லை. பாடசாலையும் அவர்கள் அந்த இடத்துகளை அவர்கள் பாடசாலை அளவிலும் அவர்கள் அடைக்கவில்லை. அது ஒரு வெட்ட வழியாகவே இருந்தது. இந்த இடத்துல போறதுல பிரச்சனை காரணமாக 90 குறைவு ஏற்பட்ட தொடர் பிரச்சனையால் அந்த மக்கள் அந்த இடத்துக்கு போகலை. அதற்கு பிற்பாடு 2000 ஆண்டளவில் அந்த இடங்களில் அரசாங்கத்தால் மீள குடியமர்த்தி வீடு வழங்குற ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருந்த காலப்பகுதியில் தான் அந்த இடத்துல மக்கள் அந்த இடத்துக்கு போக வந்து போகிறதில சிறு பிரச்சனைகள் சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அப்போது தவராஜா சார் அவர்கள் ஓட்டமாவடி டிஎஸ் ஆக இருந்தார்கள். அவர்களிடம் இந்த மக்கள் இந்த தங்களுடைய அந்த காணிகளுக்கு இடம் நாங்கள் மீள குடியமரணுன்ற ஒரு புகாரை வேண்டுகோளை விடுத்ததற்கு அமைவாக பிரதேச செயலாளர் தவராஜா சார் அவர்கள் இன்றைக்கு அந்த கடிதம் வாழத்தினை கொள்ளைப்பட்டு பிரதேச செயலாளர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த மடனை நிலை குறிப்பிடப்படுகின்ற ஒப்பத்துக்குரிய அந்த இடத்துக்குரியவர்களை அந்த இடங்களிலே மீள குடியமர்த்துறதுக்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்டவர்கள் கூறி அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுங்கன்னு வினயமாக கேட்ட ஒரு கடிதம் தவராஜா சார் எழுதப்பட்ட கடிதம் 2003 அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. எனவே இந்த கடிதத்தை நாங்கள் சமர்ப்பிக்க நீங்கள் பார்க்கலாம். எனவே இதற்கு பிற்பாடு இந்த மக்கள் அங்கே போயிருந்தார்கள். போயிருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை. அவர்கள் அந்த வீட்டு திட்டம் வராதால் வீட்டு திட்டத்தை எதிர்பார்த்து கூரை மாறையமாக உறவினர்கள் வீடுகளில் இருந்து தான் அந்த மக்கள் போக்குவரத்து இருந்தது. இருந்ததுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனை சிறிது சிறிது அளவாக பொசிந்து இது சரியான முறையில் கையாண்டு பாடசாலைக்கு ஒரு காணி வேணும் என்ற ஒரு நிலையில முறையாக அது பேசி அந்த இடத்தை அவர்களுக்கு மாற்றி ஒழுங்குகளை செய்து நிதியாகவோ அல்லது வேறிடங்களோ கொடுத்து ஒரு முறையான கையாண்டு காணி இருக்கலாம். எனவே அந்த முறைமை கையாளப்படாது. இதில் ஒரு தவறு நடந்திருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால் இந்த இடம் இப்போது நான் மடநிலையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இடம் நாங்கள் இது தொடர்பாக அவர்கள் அந்த பிரச்சனை நடந்த நிலத்தையில ஒரு இப்பதையும் சொன்னார்கள் ஒரு நில அளவை படம் இந்த சேவை படம் ஒன்று அந்த ரோட்டிலிருந்து பாடசாலை ஆரம்பிக்கின்ற கிணியடி வீதியிலிருந்து இந்த ஆடிஎஸ் வீதி வரையிலான பகுதியை காட்டுவதாக இது பாடசாலைக்குரிய சக்தி வித்தியாலயத்துக்குரிய காணி என்று அடையாளப்படுத்துவதாக அந்த படம் அந்த பிரச்சனையில காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக நாங்கள் காணி மாகாண காணி ஆலயம் தொடர்பு கொண்ட போது அவர் கூறினார் என்னால் இந்த காணியில் மக்கள் இருந்தது என்பதோ அல்லது இந்த காணி மடநிலையில் ஒப்பங்கள் அந்த பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டதோ என்ற விவரங்கள் எனக்கு தெரியாது என்றாலும் அந்த பகுதி வாழச்சியினை கோரலை பற்றி பிரதேச செயலாளர் அவர்கள் அப்போது எந்த செயலாளர் எனக்கு தெரியவில்லை, 2 மாறி இருக்கிறார்கள் அந்த காலப்பகுதிக்குள்ள. எனவே இந்த பிரதேச செயலாளர் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் இதில் யாரும் இருக்கவில்லை, முழுமையான அரச காணி இது. இதுல நீங்க அந்த காணி ஸ்கூலுக்குரிய காணி இது அடையாளம் காட்டினதுக்கு அமைவாகத்தான் நான் இந்த காணிக்கான அனுமதி இந்த சேவை பண்றதுக்கான அனுமதியை கொடுத்திருந்தேன். எனக்கு இது சம்பந்தமாக யாரும் புகார் செய்யவில்லை. எனவே இது சம்பந்தமாக நீங்க பிரதேச செயலாளரோட கதைக்கின்ற ஒரு அறிவித்தல் அவரிடத்து வந்திருக்கு. எனவே இந்த விடயத்தில பொதுமக்களுக்கு அப்பால வழி நடத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கும் அப்பால இதுல அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் புலன் நடந்திருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். பிரதேச செயலாளர் முடிவெடுக்கக்குள்ள பக்கத்திலேயே மற்ற பிரதேச செயலாளர் கோவிலை பற்றி மேற்குக்குரிய பிரதேச செயலாளர் தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்ற ஸ்கூல் அடைய இதை நாங்கள் சரியா சேவை பண்ணணும், இதில் உங்களோட எல்ல நிர்ணய பிரச்சனையும் இருக்கு என்ன மாச்சிக்கிறத ஒரு கலந்தாலோசி நிற்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலும் பிரதேச செயலாளர் செஞ்சிருக்காரு, அது ஒரு புலர்.
அப்ப டிஎஸ்ஓட ஓட்டமாவடியோட தொடர்பு இல்லாம செஞ்சதற்குள்ள அதே நேரத்தில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட மடநிலை அடிப்படையில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட இடத்துல அந்த அதை மறைச்சி ஒரு அதிகாரி மறைச்சி இந்த விஷயத்தை கையாண்டிருக்கு. எனவே தவறு இப்ப பயங்கரவாதம் ஒழிஞ்சாலும் அரசு அந்த நிர்வாகம் இருந்து வழிபடுத்து. எனவே நாங்கள் விரும்புகிறோம் என்னன்னா அந்த மக்களோட ஒரு உறவை ஏற்படுத்தி தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் இருக்கிறதுக்காக இன்னைக்கு வரையில நாங்கள் அதில் அந்த இடத்துல பேசி ஒரு சமாதான முறையை கையாளணுன்றதை விரும்பி நிற்கிறோம். எனவே இது இல்லை அரசாங்க அதிகாரிகள் நிச்சயம் கவனமாக இருந்து மக்களை ஒத்துமப்படுத்துற வேலையை தான் முன்னெடுக்கலாம். 66 அழைக்கப்பட்ட படமாக இருந்தால் பாடசாலை கையளிக்கப்படுற நேரம் அதுக்குரிய சர்வே பிளான் தயாரிக்கின்ற போது இந்த படத்தை கருத்தில் கொண்டுதான் நில அளவையாளரால் அளவை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நில அளவையாளர் அளவை செய்கின்ற போது இந்த படம் அங்கு குறிப்பிடப்படவில்லை. 2015 அளக்கின்ற போது இது அளவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த ட்ரேசிங்ல இடம்பெற்றிருக்கும். இந்த காணி சில நேரம் அதுக்கு அப்பாலே இருக்கலாம், ஏன்னா அதுக்கு அப்பாலேயும் அரச காணி இருக்கு. எனவே இந்த காணி அதுக்கு அப்பாலே இருக்கலாம். அத நிலவையாளரிடம் நாங்கள் இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கின்ற போதுதான் இந்த படம் இதுக்குள் அடங்குதா என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இது 2015 அளக்கப்பட்டிருக்கு. அளக்கின்ற போது இந்த இடத்தில் அரச காணி, இதுக்கு அப்பாலே அரச காணி தான் கார்டன் ஸ்டேட். அப்ப இதுக்குள்ள இருக்கலாம் காணி. அப்ப அதனால பாடசாலை களவீடு செய்யப்பட்டது பிற்பாடுதான் அளக்கப்பட்டது. பிற்பாடு அளக்கின்ற போது அப்போது முன்னுக்கு இருக்கிற சகல் அளவீடுகளையும் கருத்தில் கொண்டுதான் படம் தயாரிக்கப்படும். எனவே இந்த படம் தயாரித்ததில் இந்த பிழையும் நடத்திருக்க வாய்ப்பு இல்லை. அது முதலாவது. இரண்டாவது, நீங்க சொல்றீங்க பிரதேச செயலக பிரிவு ரீதியாக எல்லை பிரச்சனை இருக்கின்றது. எல்லை என்பது அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு கெசட் பண்ணப்பட்டு நில அளவையாளரால் அளக்கப்பட்டு எல்லைகள் இடப்பட்ட கெசட் இருக்குது. அதன் அடிப்படையில் நில அளவையாளர் அவர்கள் கோர்ட்ஸுக்கு அறிவிச்சிருக்கின்றனர் நீதிமன்றத்துக்கு இந்த காணிகள் அவ்வளவும் இந்த குறிப்பிட்ட எல்லையில அளவீடு செய்வதற்காக வழங்கப்பட்ட காணிகள் அவ்வளவும் கொள்ளை பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டதுதான். இது மத்திய ஓட்டமாடி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டது அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிற ஒரு கடிதமும் இருக்கு. அதனால நிர்வாக ரீதியாக பிள்ளை நடந்திருக்கின்றது இந்த இடத்துல சொல்ல வேண்டாம். ஏனென்றால் பல பிரதேச செயலாளர்களும் அதை சரியாக அளவீடு செய்து நிலவரை திணைக்களம் இதில் சொல்லப்பட்ட கடிதம் கோட்ஸுக்கு தான் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. பதிவாளர் மாவட்ட நீதிமன்றம் பாலஜினை அது குறிப்பிடப்பட்ட கடிதம் 2015 குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காணி நிலவரை செய்யப்பட்ட நிலவரை திணைக்களம் படங்களுடன் பொருத்துதல் மூலம் ஒப்பாய்வு செய்யப்பட்ட போது மேற்கூறப்பட்ட இளளவை படங்களினுள் அக்காணிகள் அமைகின்றது. அவை அரச காணியாக கோழை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவினுள் உள்வாங்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இத அறியாமல் நிர்வாக ரீதியாக பிழையை சுமத்த வேண்டாம் என இந்த சந்தர்ப்பம். இதனாக பார்க்கலாம், இதனாக என்ன செய்யலாம் என்றால் நிலவரை திணைக்களத்தினூடாக பார்க்கலாம் இந்த காணி எங்கு இருக்குது. அப்படி இருக்குமா இருந்தால் மேலே இருக்கிற சகலதும் அரச காணி, அதுக்குள்ள எல்லாமே என்க்ரோச் பண்ணப்பட்டுதான் இருக்கு. அப்ப அதுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதுல இருந்து திரும்ப வேண்டி இருக்கும். அப்ப அதனால அந்த காணி அவங்க எங்கே இருக்கோ அவருக்கு காணி கொடுக்கலாம், அல்லது மேலே இருக்கிற அரச காணிக்குள்ள துண்ட கொடுக்கலாம். பாடசாலையை நாங்கள் கைவிட்டு பாடசாலை பிரச்சனையை விட்டு தப்பி கோழைப்பேட்டை பிரதேச செயலகத்தில் என்ற காணியுக்குள்ள இருக்கின்ற யாருமே இதுவரைக்கும் எந்த ஒரு ஆவணத்தையுமே கையளிக்கவில்லை என்பது மிக குறிப்பிடத்தக்கது. அப்ப யாரும் இருந்திருந்தால் இது கோழைப்பேட்டை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசம் நிலவை செய்யப்பட்டிருக்கின்றது. நிலவையை ஒருபோதும் நிலவை திணைக்களத்தினர் அந்த பிரதேச செயலக எல்லைக்குள் தான் அளப்பாங்க, ஏனைய பிரதேச செயலக எல்லைக்குள்ள போய் அளக்க மாட்டாங்க. எனவே குறிப்பிட்ட நபர்கள் என்கிட்ட கையளிக்கின்ற வேளையில ஆவணங்களை அதுக்குரிய நடவடிக்கை என்னால் மேற்கொள்ளப்பட முடியும். அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுல அப்பாலை நிறைய காணிகள் அதுக்கு அப்பா எல்லை நிர்ணயம் செஞ்சு சொல்றீங்க சார். எல்லை நிர்ணயம் எது சரியா ரெண்டு டிஎஸ் மக்களுக்கு அடையாளப்படுத்த அது செய்ய வேண்டிய நிலை இருக்குது. செய்ய வேண்டிய நிலை செஞ்சா மக்களுக்கு தெளிவா இது ரெண்டு பிரதேச செயலக பிரிவுக்குள்ள எல்லை பிரச்சனை இருக்குன்றால் அதை செய்ய வேண்டியது மாவட்ட செயலகம் அல்லது நிலவரை திணைக்களம்.
இது மாகாண காணி ஆணையால அது அவங்க செய்ய வேண்டும். அத அவங்களோட நாங்க பாத்துக்கொள்ளும். இத வருஷத்துல கலைக்க வேண்டாம். முதல் மேடம் இருந்தா அவகிட்ட வந்து நாங்க இதை ஆரம்பிக்க போது அவர் சொன்னார், இது உங்களுடைய பாதிதான், நீங்க அந்த வீட்டுல போயிருங்கள், இதால குடித்து நீங்க பிரபல குடும்பம் அவங்களுக்கு போட்டு பண்ணுவாங்க, அதான் உங்களுக்கு மயிலம் பண்ணுறது. அதே போல அவங்க செஞ்சாங்க. அப்ப நாங்க வேலையை கேட்டு இதன் பிறகு விவகாரத்துக்கு பிற்பாடு தான் இந்த வேலையில. இதுல நாங்க யாரும் தீர்ப்பு தரையில்லாத, எங்களுக்கு தீர்ப்பு தரத்துக்குரிய வல்லமை கிடையாது. என்னன்னா நீதிமன்றத்துல வந்திருக்கு. இதுல நாங்க என்ன செய்யலாம் பாக்குறதா, எங்களால மேற்கொண்டு என்ன உதவி செய்யலாம்ங்கிற விஷயம் தான். இதுல யாரும் நாங்களோ எம்பியோ டிஎஸ்ஓ இப்ப தீர்ப்பு செய்யலாம்னு நினைக்கிறோம். என்னன்னா நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கிறதா, இவங்க நேரத்தோட எங்களை அணியிருந்தா நாங்க ஒரு ஏதோ சிறு முறைக்கு பேச்சுவார்த்தை மூலம் செய்திக்கலாம். எல்லாருக்கும் தேவை, காணி தேவை. ஆனா எங்களுக்கு இந்த காணியா ஒரு ஒப்பம் கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒப்பம் வழங்கப்படாம ஒப்பம் இருக்குது இல்ல இல்ல ஒப்பம் கொடுக்கறதுக்கான பக்கத்துல மத்தா ஒப்பம் ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒப்பம் கையளிப்பீங்களா? நீங்க கையளிக்க நீங்க முதலும் வந்தன்னு சொல்றீங்கன்னு தெரியல வந்தீங்களா? போட்டோகாப்பியை தந்தீங்கன்னா இதோட நான் ஒப்பிட்டு பாருங்க எங்க இருக்குன்னா கண்டுபிடிக்கும். உங்கள்ட்ட தந்த சார் அது ஏற்கனவே டிஎஸ்சி மாதிரி சம்பந்தமான கடிதத்துல முந்தி கொண்டு வரல. கடிதங்களை ஏற்கனவே முந்தி இருந்த டிஎஸ் மாருக்கு இது சம்பந்தமான அந்த ஒப்பத்துக்குரிய ஆக்கொள்ளலாம் அறிக்கை செஞ்ச கடிதம் உங்களுக்கு தந்த ఇకమే హాంద్రు నమూతిక కౌగల మే దుశగన్నై ఇకట అపి సెల్లం గ్య నిజమన అంద కోణ మాసం 18వ తేది ఇది ఉండలకు కడత సావాలింబడి హామగరుడు ఆత్పాట కులు కొట్టు వంది అంద అంద ప్రవేశ అదావది నిరావడ తమిళ ప్రదేశతిల ఆత్పాటతిల ఈడుపట్టు కొండిరికాంగండి అదకు లీపట్టు నాంగ అవడ తెలిసిందో ఇదా சுவாமிநாதன் அமர்வு தமிழ் பிரதேசவாசின் தீபங்களை போய் நமையும் புரிஞ்சிருக்கிறோம். இடமக் சம்பந்தி ஏ இடமக் சம்பந்தி பாபியாக நடிச்சுப்பாக்கு உத்தியோசனைகள் மே இந்த மாதிரி சம்பந்தி இட பசி இவ்வளோ எண்ணிக்கா எண்ணக்கோட்டு மக்கள் இதை சங்கடத்தை மக்கள் பாச சங்கடத்தை தப்பிட்டு சாமர்த்தியமிக்கா மட்ட துண்டா பேசமா மே இவ்வளோ ஐக்கிய மே இடமே பாச இதை கேள்விப்பட்டவுடன் நாங்கள் அவ்விடத்துக்கு சென்றோம். சென்று பார்க்கும்போது அங்கு காமதூரும் ஏனைய பாடசாலை பிள்ளைகளும் மற்றும் சில நபர்களும் சில சங்கங்களும் அவ்விடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவ்விடத்தில் போய் நான் அலசி ஆராய்ந்த போது அந்த பாடசாலைக்கான இடம் என்று சொல்லி இது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இவர்களிடம் கேட்டு ஒரு அரை மணித்தால அளவில் இது தொடர்பாக இவங்களுக்கிட்ட கதைச்சி சும்மமான முறையத்தை இது கலந்து ஆலோசித்து அந்த வேளையில் பாடசாலை அபிவிருத்தி சங்க குழு மூலமாக எனக்கு ஒரு கடிதத்தை வழங்கியிருந்துச்சு. இது சம்பந்தி இந்த அபிவிமர்சனக்கலாம் டிபார்ட்மெண்ட் கேந்திரவில் மேகி கவரும் எத்தோ டிபார்ட்மெண்ட் இது பக்கலாம் இடத்துக்கு ஒப்பு இதே ஐடி சம்பந்தி டிபார்ட்மெண்ட் ஒப்பு இது பக்கம் மக்கலாம் அதுவும் அப்படி தேரும் கத்தா மேக்கே அப்படி பிரச்சனை 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 நினைவை மே பிரச்சனை நீதி அனுகூல இடமக் சம்பந்த பிரச்சனையா மேக அப்படி அதிகரிட்ட ஜொம்முகன் அந்த நேரத்தில் அந்த கடிதத்தை வைத்து நான் எனது விசாரணையை மேற்கொண்ட போது அந்த இடங்கள் இரண்டுக்கும் இரண்டு தரப்பும் உரிமை கோரிக்கொண்டிருந்தார்கள். அதற்குரிய ஆவணங்களையும் சமர்ப்பித்தார்கள். சமர்ப்பித்த வேளையில் இது தொடர்பான மேலும் விசாரணையை நடத்தி அங்கு பார்க்கும்போது இது ஒரு இடத்துக்கு இருவர் உரிமை கூற இது வந்து ஏற்பட்ட வேளையில் இது சம்பந்தமாக
வழக்கின நீதிமன்றத்தில் நான் வழக்கை தாக்கல் செய்யவில்லை. வேறும் அதுக்கேந்து கருத்து வார்த்தாக்கள் இது பற்றி அர்த்தத்துள்ளது மேத்தைக்கு மெம பிரச்சனை நேவத்தா உத்தியோசனை தேவையா தெருவா ஏகாவே மே அப்போ அப்போ அதிதாக பேமிலி சுவாமி மாசி நம்மாய் தவ கீப்பதுன்னு போய் பேமிலா நேவத்த ஏ ஏ ஸ்கூல் ஏ கிரீடாங்கன்ட்டாவில் மே ஏ கித ஏ கின வேட்ட கலவன் உத்சாக இருந்தோம். இவ்வாறு நீதிமன்றத்தில் வழக்கை நாங்கள் தாக்கல் செய்து கொண்டிருந்த அந்த அதற்கு பிறகு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை பௌத்தபிக்கு அவர்களுடன் வந்து அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையில் அந்த அடைத்திருந்த வேலிகளை கலட்டி தூக்கி வீசக்கூடிய ஒரு சம்பவம் அவரிடத்தில் செய்துள்ளார்கள். நீதியானுகூல கடுவிகள் திவி தீத் மேவனி கிராமிகன இத்தாமத் அப்படி கடுகாட்டு வேணும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்த வேளையிலேயும் இது நீங்கள் இந்த இவ்வாறான நடவடிக்கை எடுக்கிறத நினைத்து நான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். பொலிசியத்திலிருந்து நீதியான சாமி அலட்சாக்கிறீமே கிராவலிய ஏற்கட்ட மாஜன் சாமியக்காரி நீதியாகி ஜாம் கிடைக்க ஜாம் பலப்பயமாக திறந்தவனான் ஏக வியாப்த கிரீம நீதி அனுகூல கிரீம பொலிசியத்தை பாகுபாத போலீஸ் உத்தியோகத்தின் கடமை சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுவதுதான் அந்த போலீஸ் உத்தியோகத்தின் அவர்களுடைய கடமையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சட்டத்தையும் சமாதானத்தையும் முடிவுற நேரத்தில் இதை நாங்கள் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது எங்களுடைய கடமை என்று சொல்கிறோம். இந்த பாடசாலை வேறாக நுகைவனங்களுக்கு முன்னர் அளந்து அதுக்குரிய படம் இருக்கின்றது. அந்த பாடசாலையால் பயன்படுத்தி வந்த காணி எப்போவுமே பாடசாலை வந்து பயன்படுத்த உடனே அந்த காணி வழங்கப்படுவது கிடையாது. அவங்களோட நீண்டகால பாவனைக்கு பிறகுதான் அந்த மைதானத்தை வந்து நாங்கள் அதுக்கு துணைக்கலத்தை கையளிப்போம். அந்த வகையில் மிராவோட சக்தி வித்யாலயத்தால் பயன்படுத்தப்பட்ட காணியை வந்து அதுக்கு இவங்க அரவாசி நிறுவல் போட்டிருந்த மட்டும் மைதானம் நீதி மைதானம் இல்லை என்று சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை. ஏன்னு சொன்னால் எப்போதுமே வழங்கப்பட்ட நிதி வசதிகளுக்கு ஏற்ற அளவில் தான் அபிவிருத்தி வேலைகள் இடம்பெறும். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து இன்னொரு ஒதுக்கிடப்படவில்லை. பின்னர் இந்த மைதானத்தை பாடசாலைக்கு கையளிப்பதற்காக நில அளவைத்துறை கடத்துக்கு அறிக்கை சேர்க்கப்பட்டு அவங்க வந்து அளந்தாங்க. இப்போ சொல்லப்பட்ட மட 9 என்பதும் வந்து ஒரு நில வளர்வு திணைக்களத்தில் படம் தான். அந்த படம் எப்போவுமே அங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மட 9 என்றது ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற இடத்துல இன்னொரு படத்தை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியில்லை, அது சேவை டிபார்ட்மெண்ட். ஆக இந்த படமும் அந்த படமும் எங்கே இருக்குன்ற விளக்கத்தை தர வேண்டியது சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கடமையை தவிர நாங்கள் வந்து ஒரு இருக்கிற காணி ஸ்கூலுக்கு இல்லை இல்லைதான் என்று காட்டப்பட்டது. இந்த துண்டு இருக்கிறதாக ஒரு அளவு எங்களுக்கு வந்திருந்தால் அந்த கையளிப்பு செய்கிறதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சுருக்க மாதிரி பயன்படுத்தப்பட்டவராக காணி சரியாக சுசேவை டிபார்ட்மெண்டால் அழக்கப்பட்டு தந்தப்பட்டுள்ளது. அதனால் அந்த பாடசாலையை கையளிக்கப்பட்டது. அப்போ இங்கே இன்னொரு முக்கியமான பிரதேசம் வாழத்தின பொலிசாரம் இருக்கிற வழியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாருமே இருக்கிற வழியாக எல்லை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்ற கருத்து இதுவரைக்கும் ஒரு பிள்ளையான கருத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் ஏற்கனவே கசட் பண்ணப்பட்டு எல்லைகள் இருக்கின்றது. இரண்டாவது விடயம் வந்து ஃபோர்லைப்பத்துக்குரிய காணிக்குள்ள வந்து ஃபோர்லைப்பத்து பெஸ்ட்டுக்குரிய படத்தால் கேளாது பெஸ்ட்டுக்குள்ள போய் வந்து ஃபோர்லைப்பத்தால் கேளாது. என்னென்ன சேவை டிபார்ட்மெண்ட் நடக்கிறது. நாங்கள் தவறாக எல்லை காட்டினா கூட சரியான எல்லைகளை அவட பெட்டி போட்டு படத்தை தருவாங்க சேவை டிபார்ட்மெண்ட். அப்போ சேவை டிபார்ட்மெண்ட் படத்தை நம்ம ஒரு எல்லை நிர்ணயத்துக்கு ஒரு மூல ஆதாரமாக நினைக்கலாம். அது தவிர இன்னொரு விடயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் பாடசாலை, பாடசாலைக்கு பின்னாலே மைதான காணி, அதுக்கு பின்னாலே ஒரு 4 ஏக்கருக்குரிய அரச காணி, அதுவும் தற்பொழுது அர்த்தம் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியோ வந்தால் இங்கே கொங்கரை ரோட்டோரமாக கருவாக்கணி கடந்து போனோடே கோர்லைப்பட்டு வெஸ்டையும் கோர்லைப்பட்டையும் ஒன்றா வைத்து பக்கத்தில் பக்கத்திலேயே படம் கீறி காட்டியிருக்காங்க சேவை டிபார்ட்மெண்ட்னால. இது கோர்லைப்பற்று, இது கோர்லைப்பட்டு பெஸ்ட் என்று சொல்லி ரெண்டைக்குமே நான் ஒரு கிராம உத்தியோகத்தராகவோ இங்கே இருக்கிற மக்களோ கோர்லைப்பற்று பெஸ்ட்டுக்குரிய காணிக்குள்ளே போய் எந்த ஒரு உரிமையும் கோரவில்லை. அவர்களுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட ஆவணங்களுக்குரிய உரிமைகளை மாத்திரமே அவர்கள் கோரியிருக்கிறார்கள். கோர்லைப்பற்று என்று சேவை டிபார்ட்மெண்ட் அடையாளப்படுத்தப்பட்ட காணிகளுக்குரிய விவரங்களை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதில் வாழைத்தேன போலீசாருக்கு கூட ஒரு தெளிவில்லாத விடயம் இருக்கிறதால எனக்கு கூட கடமை செய்ய மிக தடையாக இருக்கிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு விடயத்தை நாங்கள் போய் முறப்பாடு செய்தால் இந்த இடம் வந்து எல்லை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று சொல்லி அந்த முறப்பாட்டுக்குரிய சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. நான் ஒரு ஆள் அத்துமுறுகிறார் என்று சொல்லி ஒரு ஆதாரத்தோட ஒரு முறைப்பாடு போட்டால் அவரை கூப்பிட்டு என்ன விட கமுறக்கூட்ட கிராமணங்கள் என்ன என்று சொல்லி என்னையும் கூப்பிட்டு என்னுடைய முறைப்பாட்டுக்கு அவர் பதில் முறைப்பா பதில் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு ஒரு தீர்வு கொண்டு வழங்க வேண்டும்.
ஆக என்னால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மூணு முறைப்பாடுகளுக்கும் எனக்கு சரியாக அவர்களுடைய முறைப்பாடு இருக்கவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியாக வந்து ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆறுதலாக கேளுங்க, சையது முகமது முஹதீன் காதர் சாஹிப் என்பவர் ஒரு நாளைக்கு அரசகாணி அத்துமீறினார். இது அரசகாணி என்று சொல்லி பிரதேச செயலாளர்ல வழக்கு போடப்பட்டது. பாலத்தின நீதவான் நீதிமன்றம் பாலத்தின நீதவான் நீதிமன்றம் இது அரசகாணி என்று தீர்த்தது. உடனடியாக அவர் மேல் நீதிமன்றத்திலே ஹைகோர்ட்ல இதை போட்டார். அங்கும் இது தொடர்பாக அரசகாணி என்று சொல்லி வாழத்தின பொலிஸ் அடங்களாக பிரதேச வளங்களாக போய் அந்த நாலேக்கர் காணியை பிடுங்கி அந்த இடத்துல அரசகாணி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பிலேயே ஒரு விளக்கம் ஒன்று குறிப்பிடப்படுகின்றது. அதாவது அத்துமுருகன் சொல்லியிருந்தார், இது வாழத்தின பிரதேச செயலகம் இல்லை, இது எங்களது இது மாஞ்சோலை என்ற கிராமம், இது போட்ட மாதிரி மேற்கு தான் நிர்வாகம் அங்கே செய்யல வழக்கம் போடலாம் சொல்லி அந்த இடத்துல வந்து மனுதாரரால் சுட்டிக்காட்டப்பட்ட, அதாவது பொருளை பெற்ற பிரதேச செயலாளர் இந்த வழக்கை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை என்பது கூட நீதிமன்றத்தை தவறாக வழி நடத்தி செல்லும் மனிதாரின் விண்ணப்பமாகவே கருதுகிறேன் என்று ஹைகோர்ட் தீர்ப்பில் சொல்லப்படுது. அடுத்தது இன்னொரு வழக்கு சொல்றார், அதே வழக்கில் சொல்றார், பொருளை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மிராவுடை தமிழ் 202 என்னும் பிரிவுக்கு உட்பட்டு இவர் அத்துமீறியிருக்கிற காணி இருக்கின்றும் பொருளை பெற்று வாழ்த்தின பிரதேச செயலாளர் தான் இந்த காணிக்கு வழக்கு போற தகுதியான தீர்ப்பிருக்கு. கடைசியாக இருக்கிற ரெண்டு வசனம் மட்டும் தீர்ப்பல்ல, இதுக்கு அவ்வளவுமே தீர்ப்பு இருக்கு. இதே காணி தான் பக்கத்து அடுத்த காணி. நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி இப்ப இது அரச காணி என்று சொல்லி வாழைத்தின நீதிமன்றம் ஹைகோர்ட் தீர்ப்பு அளிச்சுது. அப்ப இதுல ஒரு அத்துமீறினா நான் வாழைத்தின போலீஸ்ல போய் என்ட்ரி போடுவேன். என்ட்ரி போட்டா வாழைத்தின போலீஸ் என்ன செய்ய வேணும்? அரசகாணி என்று தீர்ப்பு எழுப்படும். நான் போய் முறைப்பாடு போட்டேன், க்ளோஸ் பண்ணால் உடனடியாக எழுப்பிப்பட்டு உனக்குட்டு ஆவணம் இருந்தால் இன்னொரு சிவில் வழக்கு போடணும்னு தான் போலீஸார் அவருக்கு அறிவுறுத்தணும். இது அப்படி செய்யப்படும். திரும்பி திரும்பி ஒரு காணிக்கு வழக்கு போட்டு போட்டு காலம் பூரா வழக்கு போட்டு கொண்டிருக்கல, இது ஒரு தீர்ப்பாக விஷயம் உண்டு. அதே காணியில காதர் சாஹிப் இருப்பாரா இருந்தா நீங்க எதிர்பார்க்கிற தீர்ப்பை தரலாம். நீங்க நினைக்கிறத வேறொரால் அதோட அதுல வச்சு இப்ப நாங்க போய் கேட்ட மட்டும் அவங்க உறுதியை காட்டுறாங்க. இல்ல இல்ல, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அப்படி போலீஸ் இது இல்லாம கூட டியூட்டியே சரியா நீங்க செய்யுங்க. தயவு செய்யுங்க. பிரச்சனையே போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்காதான் பிரச்சனை. போலீஸை பொறுத்தவரையில உண்மையான காணி சட்டம் இருக்குது. அரசகாணி இப்ப பொருளை பெற்று பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட அரசகாணி என்றால் பொருளை பெற்று பிரதேச செயலாளர் இது அரசகாணி, இது கூட அத்துமீறி பிடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை வெளியேற்ற வேண்டியது போலீஸ் கடமை. பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார், அப்ப அவர் வெளியேற்ற வேண்டியது கடமை. அதுக்கிடையில் அதை வச்சுக்கொண்டு அதை அந்த அவர்கள் கடிதத்தை வாங்கி வச்சுட்டு இழுத்தடிப்பு செய்தது இது கனகாலமா வருகிறது. அக்கறை மே கோர்லை பத்து பிராலே கேட்டால் ரஜம் பத்துலாம் மே பிரைமரி டிஸ்ட்ரிக்ட் கோட்டை கேட்டால் உசாவியத்தால் மீ துவக்கலா பீனும் நமக்கு பொலிசியும் ஏக்க இவத் கரலன தெய்வம் கீதை காணி நேதி எஹமதியா கலாத்தியலாம்
ஏ குருட்டா பி சார் தந்தை ரஜே இடம பலிசியட்ட இந்திரிபத் கரம் ரஜேட இந்திரிபத் நொகர வென இடம கடத் மேல வைக்கிறது பீதே கொண்டு தீரும் அது ஏ ஹிந்தா த பலிசியதே விசுவாசம் தவறு கரண்டோனு ஏ வகை இடம ரஜே இடம தென் உசாவிய தீந்து துண்ணான ஏக கிரியாத்மக தெண்ட ஏம கிரியாத்மக வேலா நெகி நெக தான் மே கொண்டு பிரஸ்டே ஏக ஏக சுயா பலதா ஏமதே தீனோன மேகட நடு தெம்மாவாகி அரகட தீர்ந்து வக்கலா தீர்ந்து ஏக கௌரவர் என்ன ஒரு சட்டம் நீதி உண்டு இல்லன்னு சென்ன நாம் என்னதுக்கு இருக்கே கூறுவது நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு காணி ரெண்டு பகுதியும் போகப்படாத என்றால் ஒரு பகுதி போய் அபிவிருத்தி செய்யறதுக்கு நம்ம அளிக்க முடியாது. நீதிமன்றத்துல ரெண்டு பகுதியும் போகப்படாண்டு ஆனால் ஒரு பகுதி போய் அங்க அபிவிருத்தி வேலை செய்து மற்ற பகுதி வழியில் இருக்கு அதுக்கு அனுமதிக்க முடியாது. எல்லாமே உசாமியை கோர்ட் கேசுக்கு தீர்ந்தம் எல்லாமே பாசவை திட்டமே அண்டே பாக்கல தான் கேட்டோம் எண்டது நம்ம எக்க பாசவை கீழ எங்களுக்கு சம்பாரத்தில் நடவடிக்கைகளை கரெக்டாக எழுதணும் எங்க திட்டம் அந்த சட்டம் சார்ந்தது நாங்க சட்டத்தோடு சரியான அழைக்கப்பட்டதா அழைக்கப்படலையா அந்த சந்தர்ப்பத்தில் அது அழைக்கப்பட்டிருந்தா கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிக்கப்படாம இருக்கிறதால சில நேரம் அதுக்கு பக்கத்து காணியா இருக்கலாம், அது அதுக்கு பக்கத்துல இருக்கலாம். அதை அடையாளப்படுத்துற வேலையை நான் உங்களோட சேர்ந்து செய்யலாம். அப்படி செய்யறதுக்கு எனக்கு ஆவணத்தை தந்தீங்கன்னா இலகுவாக இருக்கும். இப்ப இதுல வந்துகிட்டு உஜால தரப்பு ஒரு சேவை பிள்ளைகளை வெற்றி கொண்டு பாடசாலை காணின்னு சொல்றாங்க, இது சொல்றாங்க, இது எங்கட காணின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவாக ரெண்டு தரப்பும் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இதோட பொது தேவையும் இதுக்குள்ள இருக்குன்னு விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டு தரப்பும், ஒரு பாடசாலை, ஒரு விளையாட்டு மைதானம், அது எந்த பாடசாலையாக இருந்தாலும் அந்த தேவைப்பாடு விளக்கத்தையும் அதுக்குள்ள இருக்குங்கிறத நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டு தரப்பும் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா அப்படி ஒரு நிலவரம் வந்தால் சரிதானே, இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்களும் செய்யலாம். இரண்டு சமூகத்துக்கு இடையில வேற ஒரு பெரிய ஒரு விரிசலை கொண்டு வந்து ஏற்படுத்தும். இதுல தயவு செய்து வைங்க. ஏனென்று சொன்னா அவர் கடந்த காலத்துல இந்த மாவட்டத்துல அத அந்த மத பெரியார் எப்படி நடந்து கொண்டாரன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு இஸ்லாமிய மத பெரியாரோ ஒரு தமிழ் மத பெரியாரோ இந்த மாவட்டத்துல ஒருத்தரும் நடக்கல, விரல் வெட்டி யாரும் சொல்ல முடியாது, எந்த பிரதேசத்திலும் இல்லை. அப்ப இது ஏன் அவர் வந்து இப்படி வந்து இந்த பிரதேசத்துல கபலீகரம் செய்ய பார்க்கிறார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இது நீதிமன்ற தீர்ப்ப பிரதேச செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, தனக்கு இந்த மட ஒன்பதுங்கிற விஷயம் தனக்கு தெரியாது என்று சொல்லி இவங்கட பக்கத்து நியாயம் உங்களோட பக்கத்து நியாயம் எல்லாம் இவங்களும் நீதிமன்றத்துக்கு அழைக்க சம்பந்தராயே இந்த உசாவியத்தை ஆணிவார். அப்ப இவரையும் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு போக வேண்டி வரும். அது வரையிலும் இந்த நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதால சரிதானே, நீங்களும் அதுக்குள்ள போக இயலாது, நீங்களும் அதை இவங்களும் ஒன்று செய்யலாம். ரெண்டு தரப்பும் இருந்து அதன் போலீசாருடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு இதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்கிற விஷயத்தில நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கப்பட நாங்கள் சொல்லலாது, நீ குடு குடுக்கலான்னு சொல்லலாது. சொன்ன முட்டா அது சைடாக பெய்திடும், நீ உங்களுக்குள்ளேயும் திருப்பி அது பிரச்சனையாக பெய்திடும். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்ததற்கு பிறகு அது எப்படி வருகிறதோ எங்களுக்கு தெரியாது.
ஆனால் இரண்டு தரப்பும் இது ஒரு பொது தேவை ஒன்று இருக்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த விடயத்தில் அதற்கு என்ன விட்டுக் கொடுப்புகள் செய்ய முடியுமோ அதை செய்து அதற்கு பகரமாக என்ன மாற்று நடவடிக்கைகள் செய்ய முடியுமோ சொல்லுங்க. எனவே இதுல வந்துட்டு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு அடிக்கடையும் முதல் கட்டமாக இந்த பிரதேச செயலாளரும் நீங்களும் முறையீடு செய்யுங்க, பிரதேச செயலாளரை சொல்லுங்க இந்த இரண்டு காணிகளும் எங்க எங்க இருக்குது. சில போல பிரதேச செயலாளர் சொல்றது போல நாம கேட்கிற காணி பரங்கியாவது இருக்கலாம், சில போல இருந்துடலாம். இவங்க கேட்கிற காணி இந்த புறப்பிக்கக்கூடிய காணி சில வேளை ஒன்றாவே இருந்துடலாம், சில வேளை மறைத்த பழைய 66 ஆம் ஆண்டு நடந்த படம் என்ற காரணத்தினால அது இல்லாம போய் அழிஞ்சு போய் இந்த நடந்துச்சோம் அப்படின்னு இருக்கலாம். எனவே எதுவாக இருந்தாலும் இதுல நாங்க இது ஒரு பொதுவான பிரச்சனை நோக்கிய பிரச்சனை. இதுல தயவு செய்து பாடசாலை அதிபர் அந்த பிரதேசத்தில் இருக்கிற கல்வி படிப்பாளர்கள் இதுல ஒரு நல்ல சமிக்கையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது பாடசாலைக்குன்னா நாங்க அதை செய்வோம் அந்த விஷயம். எனவே நாங்க எல்லாரும் ஒரே சகோதரங்களா இருந்து வந்த ஆட்கள், நமக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு வேறொருத்தரை கொண்டுறாதீங்க தயவு செய்து. யாரும் இதுக்குள்ள பூந்து அதை வேறொருத்தரை கொண்டு வந்து வந்து திருப்பி அவரை துரத்துறதுக்கு ஞாபகத்தில் ஒன்று சேர வேண்டி வரும். அவர்களுடைய பிரச்சனையே எதிராக அந்த நேரத்தில் வந்துகிட்டு விடிங்க ரெண்டு சமூகமும் சண்டை பிடிச்சு கொண்டேன் அந்த சமூகம் பார்த்து படிக்க பார்க்கும். இல்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா நீங்க படிக்க பார்ப்பீங்க, உங்களுக்கு எது நடந்தா அவன் வடிக்க பாப்பாங்க. இது நாங்க எல்லாரும் ஒன்றா ஒரே ஓட்டு தான் பிரிக்க நம்மள அவ்வளவு அவருடையும் இல்லை. அப்ப இந்த விடயத்தை தயவு செய்து இது நாங்க யாருமே மண்டை போட்டது புறவும் கொண்டுட்டு போற சாமான் இல்லை. இது ஒரு பாடசாலை பொது தேவை. அது அந்த பாடசாலை இன்றைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு முஸ்லீம் பிள்ளைகளும் அங்க போகும், முஸ்லீம் பிள்ளைகளும் தமிழ் பிள்ளைகளும் இங்க வரும். எப்படி நடக்குது? அந்த கலவரம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் தமிழ் பாடசாலை முஸ்லீம் பாடசாலைன்னு பிரிச்சுட்டாங்க. இப்ப இப்பதான் எங்களோட முஸ்லீம் பிள்ளைகள் பேத்தாளை ஸ்கூலுக்கு வருது, தமிழ் பிள்ளைகள் முஸ்லீம் ஸ்கூலுக்கு வருது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த நிலவரம் வர்றதுக்கு. எனவே இதை தயவு செய்து எங்களுடைய
அரசியல் இணைத்தலைவர்களுக்கு ரீதியில இதுல நாங்க தீர்ப்பு செல்ல முடியாது. சரிதானே, நீங்க விளங்கிக் கொள்ளணும். இது ஏற்கனவே பொலிஸ்ல இருக்கு. அதற்கு முதல் கட்டமாக உங்களுடைய ஒப்ஜெக்ஷன், உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி சொல்லிங்கானே, அதன் எழுத்து மூலமாக ஆதாரத்தோட பிரதேச செயலாளருக்கு எங்களுக்கு காணியாளர் நீங்க ஆட்டப்படுத்துங்க. சரியா, எங்க நியாயம் இருக்கு நாங்க பார்ப்போம். நியாயம் என்னதான் தீர்ந்தாலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துதல், இது ஒரு பொது தேவைங்கிற விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு பொது தேவை. இப்ப இதுல சரிதானே, இதுக்கு பிறகு நாங்க வாங்க சண்டை பிடிக்கிறதோ வாங்குறதோ அல்லது ஊர்வலத்துல கொண்டு வந்து அவட இது நடக்க வேண்டிய தேவையில்லை தானே? தேவை சரிதானே. நீதிமன்ற தீர்ப்பு எதிர்காலத்தை எப்படித்தான் வந்தாலும் ஒரு இந்த பாடசாலை பாதிக்காத வகையில நாங்கள் நடந்து கொள்றதுக்குரிய வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் செய்யணும்ன்ற கருத்துல கொண்டு இந்த பிரச்சனை சம்பந்தமாக யாரும் நீங்க கருத்து தெரிவிக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதிகாரிகள் அதனுடைய சம்பந்தப்பட்டவர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் எல்லாம் சரியா வரும். இவட காணி என்று சொன்னாலும் இந்தாட காணி என்று சொன்னாலும் ஏதோ ஒரு முடிவு நாம கடைசியில் எட்டுவோம். அதுக்கிடையில நீங்க சண்டை பிடிச்சி வைராக்கியத்தை ஏற்றிட்டு போனீங்கன்னா ரெண்டு தரப்பும் கடைசா என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த பேசு கொண்ட விஷயம் எதையுமே நாங்க செஞ்சு விளையாப்போம். எனவே தயவு செய்து பொறுமையாக இருந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையும் அடுத்து நடக்க இருக்கிற இது வரையும் நீங்க பொறுமை காட்டுமாறு கேட்டுக்கொள்றோம். நாம நீதிமன்ற நடவடிக்கையை நாங்க முழுமையாக அமல்படுத்துவதற்கு நாங்க செய்வோம். விடயம் சார்பாக ஒரு ஒன்றுகூடனை ஏற்படுத்த வேண்டும் என்று பொருளை பெற்று பிரதேசத்தின் துணைத்தலைமைகளாகிய நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அதற்கான ஒன்றுகூடல் இன்று நடைபெற்றது. ஆகவே முறாவடை சக்தி வித்யாலயத்தின் காணி, அந்த மைதான காணியில் தற்போது எல்லையிட்டு இருப்பவர்களும் பாடசாலையின் நிர்வாகத்தினரும் அது சார்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இன்று இந்த ஒன்றுகுடலிலே கலந்து கொண்டிருந்தார்கள். கௌரவ பிரதி அமைச்சர் இணைத்தலைமை அமிரலி அவர்களும் அடியேனும் இதற்கு தலைமை தாங்கி இதனை நடாத்தினோம். இதிலே இந்த பாடசாலை காணியானது அண்மையிலே மங்களராம விகாரையின் பௌத்த பிக்கு அவர்கள் கடந்த மாதம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் மாதிரி ஒரு போராட்டத்தை பாடசாலையில் ஏற்படுத்தியமையின் காரணமாக இந்த காணியிலே குடியிரு தற்போது எல்லையிட்டு இருப்பவர்களினால்
போலீசாரும் அங்கு வருகை தந்தமையின் பிரகாரம் நீதிமன்றத்துக்கு சென்றிருப்பதாக இன்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த நீதிமன்றத்திற்கு சென்றது என்னவென்றால் அந்த பௌத்த பிக்கு வந்த பிற்பாடுதான் அது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும் போதோ அது சார்பாக நாங்கள் ஆராய்வது, அது சார்பாக நடவடிக்கை எடுக்க முற்படுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். அவை அவ்வாறான செயலுக்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. அவை நீதிமன்றத்தில் அது இருப்பதன் காரணமாக இரண்டு தரப்பாருடனும் எங்களது கௌரவ பிரதி அமைச்சர் சட்டத்தர்மியாக இருப்பதன் காரணமாக சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதன் பிரகாரம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்த பின் அந்த காணி பாடசாலை இருக்கின்ற பாடசாலை மைதான காணி பாடசாலையின் அதாவது முறாவடை சக்தி வித்யாலயத்தின் காணி அந்த அதனுள்ளே எல்லையிட்டிருப்பவருக்கு உரியதா அல்லது அது பாடசாலைக்கு உரியதா என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானித்து வழங்கும். அவ்வாறான தீர்ப்பு வழங்கப்பட்ட பின் இந்த காணியினுள்ளே எல்லையிட்டிருப்பவர்களுக்கு தான் அந்த தீர்ப்பு கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த மைதானத்தை அவர்களிடம் இருந்து பெற்று அவர்களுக்கு மாற்று காணி கொடுக்கின்ற ஒரு ஏற்பாடை செய்வோம். அல்லது அந்த காணி மைதானத்துக்கு உரியதாக கிடைக்குமாக இருந்தால் அந்த ஏற்பாடு நாங்கள் செய்ய மாட்டோம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கூறுகின்றோம், அதை மைதானத்துக்குரிய காணியாக பின்னர் வழங்குவதற்கு நீதிமன்ற தீர்ப்பின் பின் வழங்குவதற்கு அந்த எல்லையிட்டிருப்பவர்களும் இன்று அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். ஆகவே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆகவே அந்த மைதானத்தின் பிரச்சனையை நீதிமன்ற தீர்ப்பின் பின் நாங்கள் சுமூகமாக பேசி தீர்த்து வைப்போம் என்று தெரிவித்தோம்.